வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆல் இன் டெக் தமிழ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வந்து ரெண்டு சூப்பரான வாட்ஸ்அப் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு டிக் நீங்கள் இங்கே ஸ்க்ரீனில் பார்க்கலாம். என்னோடய வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இல்லை ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய சேட் பார்த்தீங்கன்னா நான் ஜஸ்ட் ஹைட் பண்ண போகிறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய சேட் உங்களுக்கு தெரியாது. நான் டெலிட்டும் பண்ணல, கிளியரும் பண்ணல, ஜஸ்ட் ஹைட் தான் பண்ணி வச்சுருக்கேன். இது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் இங்கே ஸ்க்ரீனில் பார்க்கலாம், நான் என்னோடய வாட்ஸ்அப் ஓப்பன் வச்சுருக்கேன். இதில் ஒரு சேட் நான் ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னா, ஓப்பன் பண்ணோன்னே உங்களுக்கு தெரியும், பாஸ்வேர்ட் கேட்குது. இந்த மாதிரி உங்களோட சேட் யாராவது ஓப்பன் பார்க்குறாங்க அப்படின்னா, அதுக்கு பாஸ்வேர்ட் எப்படி செட் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் போது யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் போது வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்து முடிச்சோம்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணிடுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, உங்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் பர்சனலாக யாருக்காவது சேட் பண்ணுறீங்க, இல்லை பிஸ்னஸ் ரிலேட்டட் யாருக்காவது சேட் பண்ணுறீங்க, அந்த சேட்டை வேறு யாரும் பார்க்கக்கூடாது. உதாரணத்துக்கு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கொடுக்குறீங்க, இல்லை ஃபேமிலியில் கொடுக்குறீங்க, அவங்க டக்குன்னு வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த சேட்டை பார்த்துடக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா, ஜஸ்ட் நீங்கள் சிம்பிளாக ஹைட் பண்ணி வச்சிட முடியும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப 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 சிம்பிள் தான். நீங்கள் ஜஸ்ட் வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து எந்தெந்த சேட்டெலாம் நீங்கள் ஹைட் பண்ணி வைக்கணுமோ அதெல்லாம் ஜஸ்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணணும். மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம்பிள் இருக்கும், அதாவது ஒரு பாக்ஸில் ஒரு ஆரோ மார்க் போட்ட மாதிரி சிம்பிள் இருக்கும், அது ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஹைட் ஆயிடும். இது ஹைடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு ஃபோட்டோவில் போய் சேவ் ஆகும், அதாவது உங்களுக்கு மெயின் பேஜில் காமிக்காமல் இன்னொரு ஃபோட்டோவில் போய் சேவ் ஆகும். நீங்கள் அதை எப்படி போய் பார்க்குறது அப்படின்னா, ஜஸ்ட் வாட்ஸ்அப்பில் லாஸ்ட்டில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். நீங்கள் உங்களுக்கு எல்லா சாட்டுமே இருக்கும், நீங்கள் லாஸ்ட்டில் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டு போனீங்கன்னா அச்சீவ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எதெல்லாம் ஹைட் பண்ணி வச்சிங்களோ அந்த சேட்லாம் காமிக்கும். அது உங்களுக்கு திரும்ப கொண்டு வரணும், அதாவது அந்த இடத்துக்கே கொண்டு வரும் பழையபடி அப்படின்னா, ஜஸ்ட் அதை லாங் ப்ரெஸ் பண்ணி அன்ஹைட் பண்ணிக்கலாம். நீங்கள் அதாவது அன்அச்சீவ் பண்ணிக்கலாம். இது ஒரு சின்ன ட்ரிக்கு தான், அதாவது இது வந்து வாட்ஸ்அப்பில் ஹைடுக்காக கொடுக்கல, இது வேறு ஒரு அச்சீவ் மாதிரி நீங்கள் சேவ் பண்ணி வைக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. இது எதுக்காக யூஸ் ஆகும், எனக்கு ஹைட் பண்ணணும் தனியாக அப்படி இல்லாமல், இது வாட்ஸ்அப்பில் யார் வேணாலும் ஓப்பன் பண்ணிக்கலாம். உங்களோட வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணியாச்சுன்னா யார் வேணாலும் இதை பார்த்துக்க முடியும். இது எதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் நிறைய பேருக்கு சேட் பண்ணுறீங்க, அப்போ யாரையாவது ஹைட் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த மாதிரி ஹைட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா எல்லாருமே லாஸ்ட்டில் ஸ்க்ரோல் பண்ணி பார்க்க வேண்டியதாக இருக்கும். எல்லாருமே அப்படி போய் பார்க்க மாட்டாங்க. வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் லாஸ்ட்டில் யார் சேட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதான் பார்ப்பாங்க. அந்த சமயத்தில் உங்களுக்கு இது ஒரு அட்வான்டேஜாக போயிருக்கலாம். இல்லைப்பா, எனக்கு இந்த மாதிரி ஹைட்லாம் பண்ணி வைக்க வேண்டாம், இதை எல்லோரும் பார்த்துருவாங்க, எனக்கு வந்து காமிச்சாலும் பரவாயில்ல, ஒரு லாக்கு போட்டு வச்சிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுவும் ரொம்ப சிம்பிள் தான். கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன், அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி ஈஸியாக ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிடலாம். அந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்களை பாஸ்வேர்ட் என்டர் பண்ண சொல்லும். ஜஸ்ட் நீங்கள் அந்த ஒரு பாஸ்வேர்ட் என்டர் பண்ணிக்கோங்க, ஒரு 4-digit பாஸ்வேர்ட் நீங்கள் எது உங்களுக்கு பிடிக்குமோ அது ஜஸ்ட் என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணி நெக்ஸ்ட்டு கொடுத்துக்காங்க. நெக்ஸ்ட் கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா உங்களை ஒரு பர்மிஷன் எனபிள் பண்ண சொல்லும், அதாவது அக்சஸபிலிட்டி பர்மிஷன் ஒன்று எனபிள் பண்ண சொல்லும். ஜஸ்ட் நீங்கள் எனபிள் கொடுத்துட்டு செட்டிங்ஸுக்குள்ளே போனோடனே அந்த ஆப்போட பேர் காமிக்குமா, ஜஸ்ட் கிளிக் பண்ணி எனபிள் கொடுத்துருங்க. அப்படி உங்களுக்கு அது காமிக்கல அப்படின்னா, ஒரு டவுன்லோட ஆப்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் இருக்கும், அதை ஓப்பன் பண்ணி இந்த ஆப் நிச்சயமாக அங்கே இருக்கும், அதை நீங்கள் எனபிள் பண்ணிக்கலாம். எனபிள் பண்ணிட்டு மறுபடியும் இந்த ஆப் வந்தீங்கன்னா இன்னொரு பர்மிஷன் உங்களை எனபிள் பண்ண சொல்லும், அதாவது ஆட்டோ ஸ்டார்ட். நீங்கள் உங்கள் மொபைல் எப்பயுமே ஆன் பண்ணிங்கன்னா அங்கே அந்த ஆப் வந்து ஆட்டோ ஸ்டார்ட் ஆகலாமா அப்படிங்கிற ஒரு பர்மிஷன் கேட்கும், அதையுமே எனபிள் பண்ணி வச்சுட்டா ரொம்பவே நல்லது. ஏன்னா உங்கள் ஆப் எப்பயுமே கரெக்டாக வேலை செய்யும், ரன் ஆகும். ஸோ அதையும் எனபிள் பண்ணிக்கோங்க. எனபிள் பண்ணிட்டு மறுபடியும் இந்த ஆப்புக்குள்ள வந்தீங்கன்னா கீழே உங்களுக்கு ஒரு +icon இருக்குமா, ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே நேராக உங்கள் வாட்ஸ்அப்புக்குள்ளே போகும். உங்களுக்கு எந்தெந்த சேட்டெலாம் ஹைட் பண்ணி வைக்கணுமோ ஜஸ்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிங்கன்னா செலக்ட் ஆக ஜஸ்ட் அந்த சேட்டுக்குள்ளேயே போகும். நீங்கள் ஜஸ்ட் பேக் வந்துடலாம். பேக் வந்துட்டு எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி அந்த சேட்டை குறிப்பிட்ட சேட்டை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய பாஸ்வேர்ட் கேட்கும், அதை நீங்கள் என்ட்ரு பண்ணால் மட்டும்தான் இந்த ஆப்புக்குள்ளே போக முடியும். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வாட்ஸ்அப் ஓப்பன் ஆகும், நீங்கள் வேறு ஏதாவது சேட் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகும், ஆனால் இதை ஓப்பன் பண்ணால் மட்டும் உங்களுக்கு பாஸ்வேர்ட் கேட்கும். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கொடுக்குறீங்க, இல்லை வீட்டில் யாராவது குழந்தைங்க இருக்காங்க, நீங்கள் பிஸ்னஸ் ரிலேட்டடாக சேட்லாம் பண்ணுவீங்க, அவங்களுக்கு யாரும் தப்பாக மெசேஜ் அனுப்பிடக்கூடாது. உங்கள் வீட்டில் உள்ள சின்ன பசங்களாக இருக்கலாம், இல்லை வயசானவங்க யாரும் தவறி போய் அவங்களுக்கு அனுப்பிடக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த லாக் நீங்கள் போட்டு வச்சுக்கிட்டா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு சும்மா பிடிச்சிருக்கும், பிடிச்சிருந்து அப்படின்னா கீழே கூட லைக் பண்ண, கிளிக் பண்ணி லைக் பண்ணியிருங்க. உங்களுக்கு இதில் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, நிச்சயமாக அதுக்கான ரிப்ளை வரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டா தான் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸில் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். நாம் கற்போம், பிறருக்கு கற்பிப்போம்.